முதலாம் வகுப்பு மாணவ செல்வங்களே உங்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு சொன்னா இலக்கண பயிற்சி நூல் புத்தகம். பாருங்க இந்த புத்தகத்தை கையில் எடுத்து வச்சிடுங்க. இலக்கண பயிற்சி நூல் அப்படிங்கிற புத்தகத்தை கையில் எடுத்து வச்சிடுங்க. இன்னைக்கு எத்தனாவது பக்கம் அப்படினு சொன்னா 61வது பக்கம் எடுத்துக்கிடுங்க. சரியாமா 61வது பக்கத்துல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு சொன்னா பெயரை சொல்வேன் எழுத்தை அறிவேன். இதை வந்து நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பாடப்பகுதியில் ஏற்கனவே கற்றுக்கொண்ட ஒரு பகுதி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் இக்கு கூட்டல் ஏ. இது நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. இக்கு கூட்டல் ஏ, அதாவது மெய்யெழுத்துக்கள் எத்தனை, 18. இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சி அப்படி சொல்லி எத்தனை, மொத்தம் 18 மெய்யெழுத்துக்கள். இந்த ஏ அப்படிங்கிற ஒரு உயிரெழுத்தோடு சேரும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 18 உயர்மை எழுத்துக்கள் கிடைக்குது. கே, நே, சே, நே, டே, தே, நே, பே, மே அப்படின்னு சொல்லி 18 உயிர்மை எழுத்துக்கள் நமக்கு என்ன செய்து கிடைக்குது. அதை தான் உங்கள் புத்தகத்தில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பாடப்பகுதியில் நீங்கள் இதை என்ன செஞ்சுருக்கீங்க, படிச்சிருக்கீங்க. இப்போ பாருங்கள், இங்கே ரெண்டு படங்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு எழுத்து கொடுத்துருக்காங்க, சே அப்படிங்கிற ஒரு எழுத்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு படம் கொடுத்துருக்காங்க, சே செடி, சே செருப்பு. அங்கே பாருங்கள் வே, வேல ரெண்டு படம் கொடுத்துருக்காங்க. அங்கே வெங்காயம் வெட்டுக்கிளி, வே வெங்காயம், வே வெட்டுக்கிளி. அதாவது ஒரு எழுத்துல ரெண்டு சொற்கள் என்ன செய்து தொடங்குது. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, படமும் சொல்லும். படங்களுக்கு ஏற்ற சொற்களை உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. நீங்கள் படத்தை பார்த்துட்டு கீழே சொற்களை கற்றுக்கொள்ளணும். முதல்ல அங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்பூனில் என்ன இருக்குது அப்படின்னா எண்ணெய் ஊற்றியிருக்காங்க. ஏ பாருங்கள், சாரிம்மா, முதல்ல என்ன படம் கொடுத்துருக்காங்கன்னா கெண்டி. என்ன படம் கொடுத்துருக்காங்க, கெண்டி. கே, மூன்று சுழியின் டி, கெண்டி. அப்போது அந்த படமும் நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டீங்க, தெரிஞ்சுக்கிட்டுதீங்க. கெண்டி அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கிட்டீங்க, தெரிஞ்சுக்கிட்டுதீங்க. கெண்டி அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டுதீங்க, அந்த எழுத்துக்களையும் தெரிஞ்சுக்கிட்டுதீங்க. அடுத்தது பாருங்கள் அங்கே என்ன இருக்குது, செங்கல், செங்கல். அடுத்தது கட்டெரும்பு, அடுத்தது எண்ணெய். இந்த எண்ணெய் அப்படிங்கிறதுல நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. பாருங்கள் ஏ, மூன்று சுழியின் நே, அதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த நே அப்படின்னா நடுவில் தான் என்ன செய்யும், இடையில தான் வரும். இப்போ நெருப்பு அப்படிங்கும்போது என்ன செய்யும், இந்த நே தான் வரும். நே ரூ இப்பு நெருப்பு, இந்த நே என்ன செய்யாது, வராது. இந்த நே எப்போவுமே சொற்களுக்கு நடுவில் தான் என்ன செய்யும், வரும். ஏ, மூன்று சுழியின், மூன்று சுழினே, இ, எண்ணெய். அடுத்தது பாருங்கள் தெரு, நம்ம ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் என்னது, தெரு. அடுத்தது பாருங்கள் நெல், நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எனது, நெல்லிருந்து கிடைக்கக்கூடிய அரிசி தான். அடுத்தது பெட்டி, அடுத்து பாருங்கள் மெழுகுவத்தி, அடுத்தது வெள்ளம். அதாவது அந்த படத்தோடு சேர்த்து அந்த என்ன செய்கிறீங்க, அந்த சொற்களை தெரிஞ்சிருவீங்க. இந்த சொற்களில் எல்லாத்துலேயுமே என்ன எழுத்துக்கள் வருதுன்னா இந்த ஏ வரிசை உயிர்மை எழுத்துக்கள் வருது. புரியுதாமா, பாருங்கள் இக்கு குட்டல் ஏ கே, இக்கு குட்டல் ஏ கே. இது பாருங்க இன்னு குட்டல் ஏ நே, வெள்ளம் யூ குட்டல் ஏ வே. புரியுதா, இந்த சொற்களில் எல்லாமே என்ன வருது, ஏ வரிசை உயிர்மை எழுத்துக்கள் வருது. இப்போ இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்த பக்கம் போகலாமா, 62வது பக்கம் எடுத்துடுங்க. இந்த 62வது பக்கத்தில் இதுவும் உங்கள் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டது தான். இங்கே மேலே எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க, படங்களுக்கு இடையில் எழுத்துக்கள் மறைஞ்சிருக்கு. இப்போது உங்களுக்கு உன்னுடைய எழுத்துக்கள்லாம் உன் மனசில் இங்கே என்ன செஞ்சுருக்கோம், உன்னுடைய மூளையில் பதிவாயிருக்கும். உன்னுடைய எழுத்துக்களெல்லாம் இங்கே என்ன செஞ்சுருக்கோம், பதிவாயிருக்கும். அதனால் அப்படி பதிவாயிடுச்சு அப்படின்னு சொன்னால்
அப்போ நம்ம அங்கே படத்துக்குள்ளே இருக்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும், இதை கண்டுபிடிச்சி வட்டமிடணும். சரியாம்மா, நீங்கள் ஏற்கனவே நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், உங்கள் மனசில் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். சும்மா பார்த்தீங்கன்னா என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. இங்கே மே லே ஏ பாருங்கள், இங்கே இந்த மே அப்படிங்கிறது பாருங்கள் மேகத்துக்குள்ளே மறைஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள் மேகம், மேகத்துக்குள்ளே என்ன எழுத்து மறைஞ்சிருக்கு, ரே அப்படிங்கிற எழுத்து என்ன செஞ்சிருக்கு, மேங்கிற எழுத்து பாருங்கள் மேகத்துக்குள்ள மறைஞ்சிருக்கு. இப்படி நீங்கள் இங்கே இருக்க எழுத்துக்கள் எல்லாம் என்ன செய்யணும் பாருங்கள், எங்கே எங்கே இருக்குன்னு சொல்லி என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். இதுவும் என்ன எழுத்துக்கள் தான், இந்த ஏ வரிசை எழுத்துக்கள். அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு படம் கொடுத்துருக்காங்க. இதுவும் நீங்கள் இங்கே கற்றுக்கொண்ட அதே சொற்கள் தான் இங்கே படம் கொடுத்துருக்காங்க. கெண்டி, இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், பெட்டி, நெல், இதெல்லாம் என்ன செய்யணும் பாருங்கள், வெண்ணெய், இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், செடி, கண்டுபிடிச்சி வட்டமிடணும். வட்டமிட்டுடலாமா? பெட்டி, இங்கே ஏற்கனவே உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க வெண்ணெய், எண்ணெய் படித்தோமா அதேமாதிரி இது வெண்ணெய், வெண்ணெயில்தான் நமக்கு என்ன கிடைக்கி, நெய் கிடைக்குது. அடுத்தது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, செடி, செம்மண், இது என்னதுமா, சே இம் மா இன் செம்மண், பே இட்டி பெட்டி, வே இன் நே இ வெண்ணெய், கே இன் டி கெண்டி, சே டி செடி, நே இல் நெல். இப்போது இங்கே என்ன செஞ்சுருக்காங்க, உங்களுக்கு படம் கொடுத்துருக்காங்க, அங்கே சொற்கள் கொடுத்துருக்காங்க. இப்போது படங்களுக்கு ஏற்ற பாருங்கள், பெட்டி, வெண்ணெய், செம்மண், நெல், செடி, கெண்டி. இப்போது படங்களையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதில் சொற்களையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தது உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 63வது பக்கத்தில் பொருத்துக. இது ரொம்ப ஈஸியாக பொருத்திடலாம், ஆனால் இந்த சொற்கள் தெரிஞ்சால் தான் உங்களால் பொருத்த முடியும். ஏன்னா படங்களை நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க பாருங்கள், அதை பார்த்தோன்னே நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க, ஓணான், வேலியில் இருக்கக்கூடிய ஓணான் அப்படின்னு பார்த்தோன்னே நீங்கள் என்ன செய்வீங்க, கண்டுபிடிப்பீங்க. இது பாருங்கள், ஓடு, ரோஜா. இப்போ நீங்கள் கண்டுபிடிக்கிறது முக்கியம் இல்லை, இங்கே இருக்க சொற்களை உங்களுக்கு என்ன செய்யணும், படிக்க தெரியணும். நம்ம சொற்களை தெரிஞ்சுக்கிட்டோம். முதல்ல பாருங்கள், மோ தீ ரா இம் மோதிரம், சோறு சோறு, கோலி கோலி, ரோஜா ரோஜா, ஓ நா இன் ஓணான், ஓடு ஓடு. சரியா, ஓடுனோன்னா இந்த ஓடு இல்லை, நம்ம வீட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஓடு. இப்போ நீங்கள் படத்தை பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஓணான், ஓடு, ரோஜா, மோதிரம், கோலிக்குண்டு. பாருங்கள், இலையில் சாப்பாடு, இலையில் என்ன இருக்குது, சாப்பாடு, சோறு வச்சுருக்காங்க, இலையில் என்ன வச்சுருக்காங்க, சோறு வச்சுருக்காங்க. இப்போது நீங்கள் ஓணான் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஓணான் எங்கே இருக்குது, சரியான எழுத்து சொற்களோடு இணைக்கணும். சரியா, அடுத்தது ஓடு பாருங்கள், இதான் ஓடு. அடுத்தது ரோஜா, ரோஜா ஓட இணைச்சிடலாமா. அடுத்தது நம்ம விரல்ல போகக்கூடிய மோதிரம், மோதிரம் பாருங்க, இது கோலி கொண்டு, நீங்க இப்படி விளையாடுவீங்க தானே, அந்த கோலி, கோலி. அடுத்தது இலையில் என்ன இருக்கு, சோறு, என்ன இருக்குது, சோறு. அப்போ நீங்க எழுத்துக்களை என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சு கூட்டி சொற்களை படிக்க தெரிஞ்சிங்கன்னா இந்த படத்தோட உங்களால் என்ன செய்ய முடியும், இணைக்க முடியும். சரியாமா, அடுத்து 64வது பக்கம் நீங்கள் எடுத்துக்கிடுங்க.
64வது பக்கத்துல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா வண்ணங்களே அறிவோம். இது ஏற்கனவே நீங்களும் என்ன செய்வீங்க பாட பகுதியிலயும் படிச்ச ஒரு பகுதி. வண்ணங்கள், நிறங்கள், கலர்ஸ் இதனால சரி சரியாமா? இப்போ வண்ணங்களுக்கு எத்தனை கொடுத்திருக்காங்க? வானவில் மழை பெய்து உச்சே இருக்கும்போது வெயில் அடிச்சா வானத்துல என்ன தோன்றும்? வானவில். வானவில் அப்படின்னு சொன்னாலே அதுல எத்தனை நிறங்கள் இருக்கும் தெரியுமா? 7 நிறங்கள் இருக்கும். அந்த 7 நிறங்கள் தான் அங்க பாருங்க, கருப்பு, வெள்ளை, சிகப்பு, பச்சை, நீலம், ஊதா, மஞ்சள். இப்போ இந்த 7 நிறங்களையும் உங்களுக்கு என்ன செய்யணும்? படிக்க தெரியணும், சொல்ல தெரியணும். அடுத்து நிறங்களை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த கரும்பலகையினுடைய நிறம் என்ன? கருப்பு. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பாருங்க. இதனுடைய நிறம் என்ன? சிகப்பு. இப்போ நிறங்கள் உங்களுக்கு ஏற்கனவே நீங்க கற்றுக்கொண்டிருக்கீங்க. இப்போ இங்க கீழே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நிறப்புகையில படங்கள் கொடுத்துருக்காங்க. படங்கள் கொடுத்து அதற்குரிய சொற்களையும் என்ன செஞ்சிருக்காங்க? கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன நிறம்னு கண்டுபிடிச்சி எழுதணும். நீங்களே கண்டுபிடிச்சி எழுதணும். கண்டுபிடிச்சிருவீங்களா? இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, தக்காளி. தக்காளி அப்படின்னாலே அது என்ன நிறம்? சிகப்பு. என்ன நிறம்? சிகப்புன்னு எழுதலாம், சிவப்புன்னு என்ன செய்யலாம் எழுதலாம். அடுத்தது பாருங்க, மிளகாய். இது என்ன மிளகாய்? பச்சை மிளகாய் கொடுத்துருக்காங்க. அப்போ அதனுடைய நிறம் என்ன? பச்சை. மிளகாயுடைய நிறம் என்ன? பச்சை. அடுத்தது உங்க புத்தகத்துல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, நீங்களே கண்டுபிடிக்கணும். உப்பு. உப்புடைய நிறம் என்ன? வெள்ளை. உப்பு நிறம் என்ன? வெள்ளை. இதே போல நீங்க கண்டுபிடிச்சு எழுதிடலாமா? இங்க நிறங்கள் இருக்குது, அதை கண்டுபிடிச்சு நீங்க என்ன செய்யணும்? எழுதணும். அடுத்து பாருங்க, வானம். வானத்துடைய நிறம் என்ன? நீலம். வானத்தினுடைய நிறம் என்ன? நீலம். அடுத்தது பாருங்க, மாம்பழம். மாம்பழம் என்ன நிறத்துல இருக்குதுங்க? மஞ்சள் நிறத்துல இருக்குது மாம்பழம். அடுத்தது காகம். காகம் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன நிறம் வரும்? கருப்பு. காகம் கருப்பு நிறம். அடுத்தது முட்டை. முட்டை என்ன நிறம்? வெள்ளை நிறம். இப்படி நீ கண்டுபிடிச்சு நீங்க என்ன செய்யணும்? எழுதணும். அடுத்தது போலாமா? அடுத்து 65வது பக்கம் எடுத்துக்கிடுங்க. நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, சொற்கோபுரம் அமைக்க போறோம். சொற்கோபுரம் அப்படின்னா சொற்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, இந்த சொற்கோபுரம் அமைக்கும் போது சொற்களை நீங்க என்ன செய்யணும்? சரியான கட்டத்தில் எழுதணும். அதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, எழுத்துக்கள் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நிறைய பேருக்கு என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு இப்போ வெள்ளை அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இதில் வெள்ளையில் நிறைய பேர் எழுதும்போது எப்படி எழுதிடுவீங்க? இந்த வே அப்படிங்கிறது ஒரே எழுத்து. இதை ஒரு சிலர் எப்படி பிரித்து எழுதிடுவாங்க அப்படின்னா, இப்படி பிரித்து எழுதிடுவாங்க. இப்படி பிரித்து எழுதுனா இது தவறு. வே அப்படிங்கிறது ஒரு எழுத்து, இல்லுங்கிறது ஒரு எழுத்து, லைங்கிறது ஒரு எழுத்து. மொத்தம் இதில் 3 எழுத்துக்கள் தான் என்ன செய்து இருக்குது. இப்படி கண்டுபிடிச்சி என்ன செய்யணும்? எழுத தெரியணும். தா அப்படிங்கிறது ஒரு எழுத்து. தொணக்கால பிரிச்சிடக்கூடாது. தொணக்கால், ஒத்தக்கொம்பு, ரெட்டக்கொம்பு, அப்புறம் ஒத்தக்கொம்பும் துணைக்காலும், ரெட்டக்கொம்பும் துணைக்காலும், இப்படி சேர்ந்து வரக்கூடிய எழுத்துக்களை பிரித்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது? எழுதிடக்கூடாது. அதற்காக தான் உங்களுக்கு சொற்கோபுரம் அமைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்து என்ன பார்க்கலாம்? இப்போ சொற்கோபுரம் எப்படி அமைக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு பெயர் என்ன அப்படின்னா, சொல் கோபுரம். சொல் கோபுரம். கோபுரம்னா என்ன? நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? கோவில்கள், சர்ச், அதுலலாம் பார்த்தீங்கன்னா கோபுரம் இருக்கும். கோபுரங்கிறது என்னது? கீழே அகலமாக இருக்கும், மேலே போக போக அது அப்படி என்ன செஞ்சுருக்கோம்? குறைஞ்சிக்கிட்டே போவோம். அதை தான் நம்ம என்ன சொல்வோம்? கோபுரம். கோபுரம் அப்படின்னாலே எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். இந்து கோவில்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ ஆலயங்களாக இருந்தாலும் சரி, இப்படி கோபுரங்கள் என்ன செய்யும்? இருக்கும். சரி, இப்போ நம்ம சொல்லில் ஒரு கோபுரம் அமைக்கும். இங்கே சொற்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நினைப்பீங்க இது ஈஸியாக நம்ம எடுத்து இங்கே எழுதிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா கவனமாக எழுதணும். கவனமாக இதை நீங்கள் எழுதும்போது தான் நீங்கள் சரியாக கண்டுபிடிச்சி என்ன செய்ய முடியும்? எழுத முடியும். இப்போ நம்ம முதல்ல இருந்தும் எழுதலாம், கடைசியில இருந்தும் எழுதலாம். கடைசியில இருந்து எழுதுன்னா
எடுத்தாலும் சரி முதல்லேருந்து எழுதினாலும் சரி. இப்போ சரி முதல்லேருந்து எழுதலாமா? முதல்ல எத்தனை கட்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரே ஒரு எழுத்து எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு எழுத்து சொல், ஒரு எழுத்து சொல் எங்கே இருக்குங்க பாருங்கள், கை அப்படிங்கிறது ஒரு எழுத்து சொல். இதில் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணிடுவாங்க அப்படின்னா, கை அப்படின்னா இது ரெண்டு எழுத்து அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது, நினச்சி ரெண்டாக பிரித்து எழுதக்கூடாது. கை அப்படிங்கிறது ஒரே ஒரு எழுத்து தான், அதுவும் ஒரு சொல். கை அப்படிங்கிறது ஓர் எழுத்து சொல், நம்ம கை இதனது கை. அடுத்தது ரெண்டு கட்டம் கொடுத்துருக்காங்க, அப்போ ரெண்டு எழுத்து எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ரெண்டு எழுத்து எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்கள் இங்கே இருக்குது, நே இல் நெல். நெல் அப்படிங்கிறது ரெண்டு எழுத்து, இதை வந்து மூன்றாக பிரித்து எழுதிடக்கூடாது. அப்போ பாருங்கள் இதை சரியாக பண்ணோம், ஒத்த கொம்பும் நாவும் சேர்ந்து ஒரு எழுத்து. அடுத்தது பாருங்கள், இல் அப்படிங்கிற எழுத்து. அடுத்தது நம்மளுக்கு மூணு கட்டம் கொடுத்துருக்காங்க, அப்போ மூன்று எழுத்து எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள், மூன்று மூன்று. இதை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க, எப்படி தானம்மா, மூ இன்று அப்படி பிரித்து எழுதிடுவீங்க. அடுத்தது பாருங்கள், நான்கு கட்டங்கள் இருக்குது, அப்போ நான்கு எழுத்து எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போது இந்த பௌர்ணமி அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நான்கு எழுத்து தான் இருக்குது. எப்படி நான்கு எழுத்து பாருங்கள், பௌ அப்படிங்கிறதுக்கு மூன்று எழுத்து வருது. இது யாரும் பிரித்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தப்பாக போயிடும். பாருங்கள், பௌ ஒத்தக்கொம்பு பா இந்த லா மூணு சேர்ந்து ஒரே எழுத்து. நீங்கள் அவு வரிசையில் படிச்சிருப்பீங்க, எங்கே படிச்சிருப்பீங்க, அவு வரிசையில் படிச்சிருப்பீங்க. சௌ பௌ மௌ அப்படிலாம் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, படிச்சிருப்பீங்க தான் பௌ. அடுத்தது ஏர் மூன்று சுழினா நீ பௌர்ணமி. இப்போ எத்தனை எழுத்துக்கள், நான்கு எழுத்துக்கள். அடுத்து நமக்கு என்ன வரணும், ஐந்து எழுத்துக்கள். ஐந்து எழுத்துக்கள் எங்கே இருக்குது, ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து. இது ஈஸியாக எழுதிடுவீங்க சரியாம்மா, பூ இ தா கா இ புத்தகம் எழுதிடுவீங்க. அடுத்தது ஆறு எழுத்துக்கள், ஆறு எழுத்துக்கள் எங்கே வருது, இதில் ஆறு எழுத்து சொல்லி என்ன இல்லை, இல்லை. சரி இப்போ இதில் ஏழாவது எழுத்துக்கள், அப்போ ஏழாவது எதுன்னு பார்க்கலாம் சரியாம்மா, ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு. இந்த மாதுளை பழம் அப்படிங்கிறதுல ஏழு எழுத்துக்கள் இருக்குது சரியா. நம்ம இப்போ எடுத்து எழுதலாமா, சாரிம்மா, வைகாசி மாதம் ரெண்டையும் நான் என்ன செஞ்சிட்டேன், பிரித்து எழுதிட்டேன். இப்போ வைகாசி மாதம், இப்போ இது என்ன மாதம் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்வோம், வைகாசி மாதம் சொல்லுவோம். அப்போ வைகாசி மாதத்தில் எத்தனை எழுத்துன்னு இருக்குன்னு பார்க்கலாமா, வை கா சி மா தா இன் வைகாசி மாதம் அப்படிங்கிறதுல ஆறு எழுத்து இருக்கு. கண்டுபிடிச்சி எழுதிடலாமா பாருங்க, வை கா சி மா தா இம் வைகாசி மாதம். இப்போ பாருங்கள், வை அப்படிங்கிறது ஒரு எழுத்து, கா அப்படிங்கிறது ஒரு எழுத்து, சிங்கிறது ஒரு எழுத்து, மா அப்படிங்கிறது ஒரு எழுத்து, தா இம் வைகாசி மாதம். அடுத்தது பாருங்கள், ஏழு எழுத்து மாதம் எழுத்து, மா து லா இம் பா லா இம் மாதுளம் பழம் சரியாம்மா. இப்படி நீங்கள் சொற்கோபுரம் அமைக்க நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அடுத்தது 66வது பக்கம் எடுத்துக்கிடுங்கம்மா, விடுபட்ட சொல்லால் நிரப்புக. இப்போ இந்த விடுபட்ட சொல்லை நீங்கள் எதை வச்சு கண்டுபிடிக்க போகிறீங்கன்னா, அங்கே கொடுக்கப்பட்ட படத்தை வச்சு நீங்கள் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். பாருங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்கு, மா இல் மயில். இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க, அடுத்து என்னது, விரித்தது டஸ் விரித்தது. அப்போ இந்த விடுபட்ட இடத்துல என்ன எழுதணும் அப்படின்னா, மயில் வந்து எதை விரித்தது, இது வந்து என்னது தோகை, இது வந்து என்னது மயில் தோகை. மயில் எதை விரித்தது, தோகை தோ கை தோகை மயில். பாருங்கள் மயில் தோகை விரித்தது. அடுத்தது பாருங்கள், அணில் கொடுத்துருக்காங்க, இது வந்து பார்த்திங்கன்னா பழம் வாழைப்பழம்.
என்னது வாழைப்பழம். இங்கே தின்றதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன எடுத்துக்கொள்ளதுனோ அணில் பழம் தின்றது. பழம்னு எழுதலாம், வாழைப்பழம் தின்றதுன்னு எழுதலாம். சரியாம்மா, அணில் பழம் தின்றது. அடுத்தது உங்களுக்கு மூணா என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே அழகானது கொடுத்துருக்காங்க. என்ன படம் கொடுத்துருக்காங்க, பொம்மை படம். எண் பொம்மை அழகானது. அதில் என்ன எழுதணும், பொம்மை. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா, அங்கே என்ன இருக்கு, கோழி படம் கொடுத்துருக்காங்க. டேஸ் கொடுத்து முட்டையிடும். எது முட்டையிடும், கோழி. கோழி முட்டையிடும். நீங்கள் என்ன எழுதணும், கோழி முட்டையிடும். அடுத்தது பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு அழகான பூ. என்ன பூ, ரோஜா. அப்போ அங்கே மனம் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. எது மனம் உள்ளது, ரோஜா மனம் உள்ளது. ரோஜா மனம் உள்ளது. அடுத்தது பாருங்க, இங்க என்ன படம் கொடுத்துருக்காங்க, பட்டாசு. என்ன படம் கொடுத்துருக்காங்க, பட்டாசு. அங்க என்ன கொடுத்துருக்காங்க, வெடித்தது. அப்போ நீங்க என்ன எழுதணும், பட்டாசு வெடித்தது. பட்டாசு வெடித்தது. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு மிகவும் பிடிச்சது என்னது, மிட்டாய். சாக்லேட் அப்படின்னு சொல்வீங்க தமிழ்ல, என்ன சொல்லணும், மிட்டாய். அப்போ மிட்டாய் இனிப்பானது. என்ன எழுதணும், மிட்டாய் இனிப்பானது. இது என்ன செய்யணும், இந்த வீடியோ பார்க்கும்போது உங்கள் புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட படத்துக்கு ஏற்ற சொற்களை எழுதி இதை விடுபட்ட இடத்த நிரப்பிட்டு அதுக்கப்புறம் பார்க்காம என்ன செய்யணும், எழுதி பார்க்கணும். சரியாம்மா, கவனமாக செய்வீங்களா? யாருடைய புத்தகமும் எழுதாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும், தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் புத்தகத்தில் எழுதிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணும், படிச்சுக்கணும். சரியாம்மா, நன்றி குழந்தைகளே.